ஜெயிலர் ஏன் கொண்டாட்டமா மாறுச்சு நீங்க பாத்தீங்கன்னா, எல்லாருமே கொண்டாடுனது காரணம் அந்த வேலை செயல எல்லாருமே பெனிஃபிட் ஆனாங்க. தியேட்டருக்காரங்க பெனிஃபிட் ஆனாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் பெனிஃபிட் ஆனாரு, ப்ரொடியூசர் பெனிஃபிட் ஆனாரு, ஆக்டருக்கெல்லாம் கார் கிடைச்சது, மியூசிக் டைரக்டருக்கு கார் கிடைச்சது. அதுதான் செலிப்ரேஷன். ஒருத்தர் மட்டுமே, அதாவது நடிச்சவங்களும் தயாரிப்பாளர் மட்டும் ஜெயிச்சு போயிருந்தா அது கொண்டாட்டம் கிடையாது. ஸோ அதுதான் அவர் எக்ஸாம்பிளா சொல்லியிருந்தார். அவரோட இன்டர்வியூல சொன்னாரு, ஒரு ரெட் ஜெயிண்ட் நிறுவனம் வந்து 70% தான் கேட்கிறாங்க. ஜெயிலர் மாதிரி ஒரு பெரிய படம் சன் பிக்சர்ஸ் ப்ரொமோட் பண்ற படத்துக்கே அவங்க வந்து கசக்கி பிடியல. 70% கொடுங்க, 30% நீங்க எடுத்துங்க சொல்றாங்க. அதுவே அதிகம். முன்னாடி 60-65 தான் இருந்தது, அது 70%. இப்போ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. சரி பரவாயில்லன்னு ஒத்துக்கிட்டாங்க, 70% வரையும் ஓகே. ஆனா அதை தாண்டி ஒரு 10% கேட்கும்போது என்ன ஆகுது? அங்கதான் அவர் சொன்னது, நசுக்கிறதாங்க, எங்களை கசக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இது வந்து தெரியுங்க, நீங்க வந்து கஷ்டப்படுத்துறீங்க.